லாப நஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எப்படியாவது என்னுடைய பணத்தை செட்டில் பண்ணிவிடுன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விதார்த் ரொம்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சோட ப்ராஃபிட் ஷேரிங்கில் இந்த படம் பண்ணியிருக்கார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் ரொம்ப கைதட்டி தெரிவிக்கணும். எந்த ஒரு நடிகனுக்கு தன்னுடைய படைப்பின் மேலே நம்பிக்கை இருக்கோ தான் ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்சி என் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஆண்டு பண்ணாக்க ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த அந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட படம் தான். ஏன்னா புதிய இயக்குனர்கள் அப்படின்னு வந்தபோது யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு, அப்போ கூட டைரக்டர் சொன்னார் எப்படியாவது கொஞ்சம் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே எந்த படமாக இருந்தாலும் எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அது இந்த ஜிஎஸ்டி வந்தோடனே அது போயிடும். நீங்கள் தயாரிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அது யூவா யூஏவா ஏவா எதுவாக இருந்தாலும் உங்கள் படம் நல்ல படம்னாக்கா அது கண்டிப்பாக கலெக்ட் ஆகும். காரணம் வந்து யூ யூஏ பார்த்து அடல் சொல்லி படத்து கூட குழந்தைங்க தான் முதல்ல வராங்க. அப்பா அம்மாவே திட்டுறாங்க, நான் எங்கே விட்டு வர முடியும் உங்களை அப்படிங்கிறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது என்னங்க இப்படி எடுத்திருக்காங்க, குழந்தைங்களை இஷ்டம் வந்துட்டோம்ங்கிறாங்க. அவங்க தான் ஏன் போட்டிருக்காங்களே, உங்களுக்கு தெரியுமா யூ சர்டிஃபிகேட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உள்ள வித்தியாசம். யூ சர்டிஃபிகேட்னா குடும்பத்தோடு போய் பார்க்குற படம், ஏ சர்டிஃபிகேட்னா அதே படத்தை தனித்தனியாக போய் பார்க்குற படம், அதே தான். அதுக்கு மேலே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த நித்தினன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப யங்ஸ்டர். நான் சொல்கிறது உன் படைப்பு மிகச்சிறந்த படைப்பு, மிகச்சிறந்த ஒரு இயக்குனரையே ஒரு நடிகராக்கிய ஒரு பெருமை உனக்கு இருக்குப்பா. நீ கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் உனக்கு உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்த்திபன் சொன்ன மாதிரி இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்டு நித்திலன் ஃபஸ்ட்டு படத்தில் எங்கள் குருநாதரை ஏற்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்காக ஒரு படம் எடுத்தால் கே பாலச்சந்தர் இருக்கும்போது என்னப்பா இப்படி படம் எடுத்துட்டான் அப்படின்னு டைரக்டர்ஸ் யூனியனில் அவங்கள கூப்பிட்டு, அந்த பர்டிகுலர் இயக்குனரை கூப்பிட்டு ஒரு சால்வை குத்தி ஏதோ ஒரு விருது ஒன்று கொடுத்து வாழ்த்துவாங்க. இப்போ ரீசண்டாக நல்ல படங்கள் நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம், அப்படி வரிசையாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் இயக்குநர் சங்கத்தில் திரு விக்ரமன் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நானும் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதை செயற்குழுவில் சொல்லி அவங்கள கூப்பிட்டு பாராட்டினா ஒரு இயக்குநர் சங்கம் பாடும் பாராட்டும் போது அதுக்கு ஒரு தனி பெருமை கிடைக்கும், அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாலச்சந்தர் ஏற்கனவே சேரன் இந்த மாதிரி பொற்காலம் அதுக்கு அப்போதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சீக்கிரமே அந்த இயக்குநர் சங்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாராட்டு விழா பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தேனப்பனை பற்றி சொல்ல வேணா வாழ்க்கையிலே வில்லைனவன், அதனால் அது படத்தில் அப்படியே இயற்கையாக நடிக்கிற மாதிரி இருக்குது. நடிக்கிறது இல்லை, வாழ்ந்திருக்காருன்னு சொன்னாங்க, உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய லாஸ்ட் மூவி ஒரு கிடாயின் கருணை மூணு படத்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கி இந்த படம் அந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு முதல் காரணமே நீங்கள் தான். பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரேயாஸ்ரீ மூவிஸ் கண்ணன் சொல்லியிருப்பார், நானும் அவரும் நண்பர். இங்கே வந்துட்டு இந்த இப்படி ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நிதிலனுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருந்தால் அவர்கிட்ட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு டைலாக்கு இருக்குது, உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா அப்படின்னு. அப்படி தான் நிதிலனை பார்த்து நான் சொன்ன விஷயமே. எனக்கு இந்த இடத்துல குரங்கு பொம்மை, எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அந்த படம் மூலமாக எனக்கு ரெண்டு மூணு படங்கள் வந்தது, நல்ல படங்கள் வந்தது. சில கதைகள் என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி கதைகள் எனக்கு அமைஞ்சது. நான் ரிலீஸ் ஆகி கிட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நிதிலனுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, எனக்கெல்லாம் பெரிய ஆசை. எல்லாருமே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பி வரும்போதே பாரதி ராஜா சார் அவரை நோக்கி தான் எல்லோரும் வருவோம். அவர் கூட இந்த படம் நடித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என் லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்.
சினிமா கத்து கொடுத்த படைப்பாளிகள் பாரதிராஜ் சார், பாலமகேந்திர சார், கமல்ஹாசன் சார், திரு வெற்றிமாறன் சார், திரு தியாகராஜன் குமாரராஜா சார் அவர்கள், திரு அகிரா க்ரோசோவா, பெலினி, டிசிகா எல்லா படைப்பாளிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய பேசணும் ஆசைப்பட்டேன், பட் இதுதான் தெரியுமே சுச்சுவேஷன் போயிட்டு எல்லாருமே. பாரதிராஜா சார் பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா அவர் படம் அனுபவம் நான் போகிறதுக்கவே இல்லை. ஸோ நன்றி சார். எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் பண்ணும்போது பாரதராஜ் பண்ணுவியா, இவன் இந்தியா பண்ணுவேன் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பயமாக பயம் கொடுத்து விட்டாங்க. அது அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் கிரியேட் பண்ண கொடுத்த விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வரும். என்னென்னா எங்கள் ஊரில் வந்து எல்லா வீட்லேயும் மாடு வளர்ப்பாங்க, இப்போ மாடு இல்லை விவசாயமே இல்லை வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாடுக்கிட்ட வந்து ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப அந்த மாடை ஒட்டி விளையாடுவான். ஒரு பெரிய ஆள் போனால் கூட மாடு முட்டோம், ஒரு பொம்பளை யார் போனால் முட்டான் குட்டி பையன் மட்டும் விளையாட்டு தோல் விளையாடுவான், ஏ வா ஓ என்ன வேணா பண்ணுவான், அது எதுவுமே செய்யாது. அது காரணம் வந்து மாடு அவனுக்கு பயப்பு நாட்டம் கிடையாது. மாடு முட்டுச்சுன்னா அந்த பையன் தாங்க மாட்டான், மாடுக்கும் தெரியும், அந்த பொடி பையனுக்கும் தெரியும், அந்த பொடி பையன் யாரும் நான் தான். அது மாடு இல்லை சிங்கம், சிங்கம். நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதில்லை, மறைந்த பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவருக்கு நேர்களை நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு பாட்டு எழுதினார், நான் முதல்ல சொல்லப்பட்ட மறந்துட்டேன். அப்புறம் சேஸ்ரீ மூவிஸ்க்கு வந்து நிறைய சொல்லணும் கம்பெனியை பற்றி. தயவு செஞ்சு செம்மையான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கண்டதுங்க அந்த கதவு தட்டுங்க, உங்களுக்காக காத்திருக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க.